الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وإمام المتقين وعلى آله وصحبه أجمعين. தமிழகத்தில் மிக முக்கிய ஊர்களில் ஒன்றான மேலப்பாளையத்தில் இங்கே இருக்கின்ற உஸ்மானியா அரபு கல்லூரியிலே பட்டம் பெற்று தங்களுக்குள் ஒரு பேரவையை உருவாக்கி அதன் சார்பில் இரண்டு நாள் வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரிய ஷரியத் பாதுகாப்பு மாநாட்டினுடைய சங்கைக்குரிய தலைவர் அவர்களே, எனக்கு முன்னரும் பின்னரும் இந்த சிறப்பான இந்த மாநாட்டில் தங்களுடைய பங்களிப்பை தந்தும் தரவும் இருக்கின்ற சங்கைக்குரிய மௌலவிகளே, அருமை பெரியோர்களே, சகோதரர்களே, திரளாக குழுமி இருக்கின்ற இஸ்லாமிய பெரியோர்களே, இந்த மாநாட்டில் எனக்கு மதுகபுகளை எதிர்ப்பவர்கள் மார்க்கத்தை எதிர்ப்பவர்கள், மதுகபுக்கு எதிரானவர்கள் மார்க்கத்துக்கு எதிரானவர்கள் என்ற தலைப்பிலே உரையாற்றும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நான் நேரடியாக எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்துக்குள்ளாக சில முக்கிய தகவல்களை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிற காரணத்தினால் நேரடியாக நான் உரைக்கு வந்து விடுகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, முதலிலே மதுகபுகள் எப்படி உருவாயிற்று என்ற இந்த அடிப்படை உண்மையை எனக்கு முன்னர் பேசிய சகோதரர் அபுபக்கர் உஸ்மானி ஹசரத் அவர்களும், அதற்கு முன்னர் பேசிய ஹுமாயூன் கபீர் உஸ்மானி அவர்களும் தங்களுடைய உரையின் பல்வேறு பகுதிகளிலே சில உதாரணங்களோடு மிக ஆழமாக தொட்டு காட்டியிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த மக்களின் எண்ணிக்கை மிக குறைவு. நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ்ஜுக்கு வந்த சஹாபாக்களுடைய எண்ணிக்கை லட்சத்துக்கும் மேல். அப்போது இருந்த மொத்த முஸ்லிம்களின் எண்ணிக்கை அதை அப்படியே இரண்டு மடங்காக அல்லது மூன்று மடங்காக, நான்கு மடங்காக, ஐந்து மடங்காக வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு 5 லட்சம் பேர் இருந்திருக்கலாம். அந்த 5 லட்சம் பேரும் தங்களுடைய வாழ்க்கையிலே சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தீர்வை தேடி வந்தார்கள், விளக்கங்களை பெற்றுக் கொண்டார்கள், செயல்படுத்தினார்கள், அதிலே சந்தோஷப்பட்டுக் கொண்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு முஸ்லிம்களின் எண்ணிக்கை பெருகுகிறது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களின் எண்ணிக்கை அதிகமாகிறது, இஸ்லாமிய நாடுகளின் பரப்பளவு விரிகிறது. இப்படியாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் அறியப்பட்ட உலகத்தினுடைய சரிபாதி வரைக்கும் இஸ்லாம் போய் சேர்ந்து விட்டது என்கிற அளவிலே வரலாற்று குறிப்புகள் இருக்கின்றன. மக்களின் எண்ணிக்கை பெருகும் போது பிரச்சனைகளும் பெருகுவது இயல்பானது. 10 பேர் இருந்தால் ஒருவருக்கு ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனை என்றால் மொத்தம் 10 பிரச்சனைகள் தான். 10 லட்சம் பேர் என்றால் ஒரு நாளைக்கு ஒருவருக்கு ஒரு கேள்வி என்றால் 10 லட்சம் கேள்விகள், 10 லட்சம் பிரச்சனைகள், 10 லட்சம் கேள்விகளுக்கான பதில்கள் வந்தாக வேண்டிய நிர்பந்தமும் அவசியமும் ஏற்பட்டு விடுகிறது. இப்போது இந்த 10 லட்சம் கேள்விகளுக்கு பதில்களை எங்கிருந்து தேட முடியும் என்றால் யாருடைய அத்தா வீட்டிலோ இருந்து, வாப்பா வீட்டிலோ இருந்து பதில்களை கொண்டு வர முடியாது. இந்த பதில்களை எங்கிருந்து தான் பெற முடியும் என்றால் திருக்குறானிடம் இருந்தும்,
நபிகள் பெருமானா சல்லல்லாஹுடைய வாழ்விலிருந்தும் வாக்கிலிருந்தும் தான் அதற்கான பதில்களை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணுலகத்தை விட்டு மறைந்ததற்கு பிறகு சஹாபாக்கள் சந்தித்த பிரச்சனைகளுக்கு அவர்கள் எங்கிருந்து தீர்வுகளை பெற்றார்கள், எங்கிருந்து பதில்களை பெற்றார்கள் என்றால் திருக்குறானிடமிருந்தும் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்விலிருந்தும் வாக்கிலிருந்தும் தான் அவர்கள் பதில்களை பெற்றார்கள். இப்போது நான் சில உதாரணங்களை உங்களுக்கு நான் சொல்லி காட்டுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு, அவர்கள் இந்த மண்ணுலகத்தை விட்டு மறைந்ததற்கு பிறகு முதன் முதலாக ஏற்பட்ட பிரச்சனை என்ன? நீங்கள் எல்லோரும் பயான்களிலே அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஹசரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்திலே சிலர் ஜகாத்தை தரமாட்டோம் என்று சொன்னார்கள் இல்லையா? எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஜகாத்தை நாங்கள் கொடுக்க மாட்டோம், தொழுவோம், நோன்பு வைப்போம், ஹஜ்ஜுக்கு போவோம், எல்லா அமல்களையும் செய்வோம், ஜகாத்தை தரமாட்டோம் என்று சொன்னார்கள். அப்படி சொன்னவர்கள் திருக்குறானிலிருந்தே ஒரு வசனத்தை தங்களுக்கு சான்றாக காட்டினார்கள். ஆயுளிலே ஒரு முறை என்று சொல்பவர்கள் எப்படி ஆதாரங்களை பெருமானாரின் பொன்மொழியிலிருந்தே எடுக்க பார்க்கிறார்களோ, இல்லை எடுக்க பார்க்கிறார்கள், அதுபோல ஜகாத்தை நாங்கள் தரமாட்டோம் என்று சொன்னவர்கள் திருக்குறானிலிருந்து ஒரு வசனத்தை காட்டினார்கள். இவன் காட்டியது குரான் வசனம் என்பதற்காக அவனுக்கு பின்னாலே எத்தனை பேர் போனார்கள்? அவர்கள் காட்டிய வசனம் என்ன? ஹுது மின் அம்வாலிஹிம் சதகா, நபியே அந்த செல்வந்தர்களின் செல்வங்களிலிருந்து நீங்கள் ஜகாத்தை எடுங்கள். ஹுது என்கிற வார்த்தை சிங்குலர், ஒருமை வார்த்தை. எனவே ஹுது என்கிற வார்த்தை பெருமானாரை பார்த்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இது அபுபக்கரை பார்த்தோ, அவர்களுக்கு பின்னர் வரக்கூடிய பெருமானாருடைய எந்த பிரதிநிதியையும் ஹலீஃபாவையும் பார்த்தோ சொல்லப்பட்ட வார்த்தை என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் எடுங்கள், இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக சொன்னால் நீர் எடுப்பீராக, ஒருமையில் பெருமானாரை பார்த்து அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். எனவே எங்களிடமிருந்து ஜகாத்தை பெறுவதற்கான தகுதி உரிமை அபுபக்கருக்கு கிடையாது என்று சொன்னார்கள். எவ்வளவு நயமான வாதம் பார்த்தீர்களா? எவ்வளவு அழுத்தம் திருத்தமான ஆதாரம் பார்த்தீர்களா? ஹதீஸிலிருந்தெல்லாம் சொல்லவில்லை, குரானிலிருந்தே அவர்கள் சொன்னார்கள். ஆனால் ஹசரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இதை ஒரு கருத்து வேறுபாடு என்று பார்க்கவில்லை, இதை ஒரு கருத்து வேறுபாடு என்று பார்க்கவில்லை. மார்க்கத்தினுடைய அடிப்படையை தகர்க்கிற ஒரு கேவலமான வேலை என்று பார்த்தார்கள். இன்றைக்கும் கூட நாம் ஒரு தெளிவுக்கு எப்போதும் தெளிவாக இருக்க வேண்டும். கருத்து வேறுபாடு என்பது வேறு, மார்க்கத்தினுடைய அடிப்படையை தகர்க்கிற முயற்சி என்பது வேறு. இங்கே சிலர் கிளப்பிக் கொண்டிருப்பது கருத்து வேறுபாடுகள் அல்ல, மார்க்கத்தினுடைய அடிப்படையை தகர்க்கிற முயற்சிகள். இப்போது ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார்கள்? ஜகாத்தை தரமாட்டோம் என்று சொன்னவர்களுக்கு எதிராக போர் நடத்தினார்கள். நான் உயிரோடு இருக்கும் போது இந்த மார்க்கத்தினுடைய ஒரு சட்டத்தை குறைப்பதா? அந்த இந்த அபுபக்கர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது நடக்காது என்று சொன்னார்கள். ஹசரத் உமர் ரலியல்லாஹு கூட சொன்னார்கள், நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து கொள்ளுங்கள், இவர்களுக்கு எதிராக யுத்தம் நடத்தாதீர்கள் என்று சொன்னார்கள். ஹசரத் அபூபக்கர் சித்தீக் அவர்கள் போர் தொடுப்பேன் என்று சொன்னார்கள், போர் தொடுத்தார்கள். மேற்கத்திய வரலாற்றாசிரியர்கள் சொல்வார்கள், உலகத்திலேயே ஒரு அரசாங்கம் தன்னுடைய குடிமக்களுக்கு எதிராக யுத்தம் நடத்தியது என்றால் அது இஸ்லாமிய அரசாங்கம் தான். ஏழைகளின் நலனுக்காக செல்வந்தர்களுக்கு எதிராக அரசாங்கம் யுத்தமே நடத்தியது என்று மேற்கத்திய வரலாற்றாசிரியர்கள் அதை அந்த கோணத்திலே பார்ப்பது உண்டு. இப்போது நான் உங்களுக்கு சொல்ல வருவது என்னவென்று சொன்னால், இதே சூழ்நிலை, ஜகாத்தை நாங்கள் தரமாட்டோம் என்று ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் அவர்கள் உடைய காலத்தில் ஆட்சி காலத்தில் சொன்னவர்களுக்கு எதிராக அவர்கள் போரிட்டார்கள். இதே சூழ்நிலை
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போதும் இது போல ஒரு பிரச்சனை வந்தது உங்களுக்கு தெரியுமா? முஸ்னத் அஹ்மதிலே ஹதீஸ் இருக்கிறது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், சகீஃப் என்கிற குலத்தவர்கள், அது ஒரு கூட்டம், அது ஒரு குலம், அது கோத்திரம். அந்த சகீஃப் என்கிற குலத்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள விரும்பினார்கள். அவர்கள் அதற்கு இரண்டு நிபந்தனைகள் வைத்தார்கள். நாங்கள் ஜகாத்தும் கொடுக்க மாட்டோம், ஜிஹாதும் செய்ய மாட்டோம். ரெண்டும் எங்களுக்கு ரொம்ப சிரமமான வேலை. ஜகாத்தும் நாங்கள் கொடுக்க மாட்டோம், ஜிஹாதும் செய்ய மாட்டோம். இந்த ரெண்டையும் நாங்கள் செய்ய மாட்டோம், இந்த நிபந்தனையை நீங்கள் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சகீப் குலத்தவர்கள் சொன்னார்கள் என்று ஜாபிர் அலியலானு சொல்கிறார்கள். முஸ்னத் அகமதிலே அறிய இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு என்ன செய்தார்கள் தெரியுமா? சகீப் குலத்தவர்களுடைய அந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டு சரி நீங்கள் இஸ்லாத்துக்கு வாருங்கள் என்று சொன்னார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு எல்லோரும் சென்றதற்கு பிறகு சுற்றி இருந்த தோழர்களிடத்திலே சொன்னார்கள், அவர்கள் ஜகாத்தும் கொடுப்பார்கள், ஜிஹாதும் செய்வார்கள். சகீப் குலத்தவர்களை பற்றி பெருமானா சொன்னார்கள், அவர்கள் ஜிஹாதும் செய்வார்கள், ஜகாத்தும் கொடுப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, இங்கே ஒரு கேள்வி. ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜகாத்தை தர மறுப்பவர்களுக்கு எதிராக, மறுத்தவர்களுக்கு எதிராக போர் தொடுப்பேன் என்று சொல்லி போர் தொடுத்தார்களே, அவர்கள் பெருமானாரின் வார்த்தைக்கு முரணாக நடந்து விட்டார்களா? யோசித்து பாருங்கள். ஹஸரத் அபூபக்கர் சித்திக் அவர்கள் செய்தது நபி வழிக்கு எதிரானதா, பெருமானாருடைய நடைமுறைக்கு எதிரானதா என்று சொல்லுகிற, இப்படி பெருமானாருடைய நடைமுறைக்கு எதிராகத்தான் அவர்கள் நடந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போரிட்டது தவறு என்று சொல்லுகிற ஒரு ஆண்மகன் இங்கே இருக்கிறாரா என்று நான் கேட்க விரும்புகிறேன். அடுத்து இன்னும் பாருங்கள், ஹஜரத் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தை பற்றி நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு. அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாம் வெகு வேகமாக பரவுகிறது. ரோமுக்கும் பாரசீகத்துக்கும், ஏன் ஐரோப்பாவினுடைய தொடக்க எல்லை வரைக்கும் இஸ்லாம் போய் சேருகிறது. ஒரு நாள் ஒன்றுக்கு ஹஜரத் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் 634 சதுர மைல்கள் இஸ்லாம் பரவியதாக ஒரு வரலாற்று குறிப்பு உண்டு. 634 சதுர மைல்களை 24 வகுத்து பார்த்தால் ஒரு மணி நேரத்திற்கு இஸ்லாம் எத்தனை கிலோமீட்டர் பரவியது என்று கூட நீங்கள் கணக்கெடுத்து விட முடியும். அப்படி மணிக்கணக்கு போட்டு இஸ்லாம் வேகமாக பரவிய காலகட்டம் அது. அரசாங்கத்தினுடைய கசானாக்கள் நிரம்பி வழிந்த காலம். தன்னிறைவான ஒரு அரசாங்கத்துக்கு ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நடத்தினார்கள். அவருடைய ஆட்சி காலத்திலே 15 லட்சம் திருகம் அரசாங்கத்தினுடைய நிகர வருமானம் என்று வரலாற்று குறிப்புகள் சொல்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு வளமான ஆட்சி ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நடத்தினார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் புதிய நாடுகளுக்கு, பாரசீகம் அனாச்சாரத்துக்கும் அசிங்கங்களுக்கும் பேர் போன ஒரு ஊர், மதுவுக்கு பேர் போன ஒரு ஊர், ரோம் அதுவும் அப்படித்தான், அநாகரிகமான கோட்பாடுகளுக்கு பேர் போன ஊர், அங்கெல்லாம் இஸ்லாம் தன் கரங்களை நீட்டுகிற போது, இஸ்லாம் அங்கே சென்று காலடி தடங்களை பதிக்க முற்படுகிற போது, அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களிடத்திலே அதுவரைக்கும் இருந்து வந்த சில நடைமுறைகள், சில பண்பாடுகள், சில கலாச்சாரங்கள், சில நாகரிகங்கள் முஸ்லிம்களை தொட்டுவிடக்கூடாது. நல்லவனோடு சேர்ந்து அவனும் நல்லவனாக வேண்டுமே தவிர பாரசீகத்தவனோடு சேர்ந்து முஸ்லிம்கள் அந்த கலாச்சாரத்தை ஏற்றுக்கொண்டு விடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சவால் ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு முன்னாலே இருந்தது. அரசின் கதானாக்கள் நிரம்பி வழிகின்றன. அப்போது ஹஜரத் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்திலே இஸ்லாத்தை புதிதாக ஏற்றுக்கொண்டவர்களும் சரி, ஓரஞ்சாரங்களிலே நின்று ஈமானிலே ஓரஞ்சாரங்களில் நிற்கக்கூடியவர்களும் சரி, லேசாக மக்களிடத்திலே கொஞ்சம் மது புழக்கம் கொஞ்சம் ஏற்படுகிறது, மது குடிக்க ஆரம்பிக்கிறார்கள் கொஞ்சம். அந்த நேரத்திலே ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு முன்னால் ஒரு பெரிய சவால் இருந்தது. மக்களை இந்த மோசமான பழக்கத்தில் இருந்து மீட்டாக வேண்டும், அதற்கு அடிமைப்பட விடாமல் மக்களை நாம் தடுத்தாக வேண்டும்,
அதற்கு என்ன செய்வது என்று யோசித்தார்கள். சஹாபாக்களை திரட்டினார்கள், யோசனை கேட்டார்கள். மது குடிக்கக்கூடியவர்களுக்கு 80 கசேடிகள் தரலாம் என்று சஹாபாக்கள் எல்லோரும் ஒருமித்த முடிவை எடுத்தார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்றுக்கொண்டார்கள். அரசாங்கம் அதை செயல்படுத்த ஆரம்பித்தது. இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய அன்பு சகோதரர்கள், மதுகபுகள் வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்கள், சொன்னால் பெருமானாரின் வார்த்தையை சொல்வோம், உமர எங்களுக்கு பிடிக்காத, அபுபக்கர் எங்களுக்கு வேண்டாதவர், உஸ்மான் நாங்கள் தள்ளி வைத்தவர், அலி எங்களுக்கு பிடிக்காது என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் எல்லாம் திரும்ப திரும்ப சொல்கிறார்கள், 80 கசையடி என்கிற சட்டத்தை கொண்டு வருவதற்கு உமருக்கு எவனடா அதிகாரம் கொடுத்தது என்று ஒருமையிலே கேட்கிறார்கள். அதுபோல ஒருமையிலே உங்களை பேசுவதற்கு எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகிவிடாது. உமரை பார்த்து ஒருமையிலே பேச ஆரம்பித்தவனை அசிங்கமாக பேசுவதற்கு மார்க்கம் கூட எங்களுக்கு அனுமதித்து விட்டது. ஆனாலும் அந்த வரவரையை நாங்கள் தாண்ட விரும்பவில்லை. நான் கேட்கிறேன், ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏன் அந்த முடிவுக்கு வந்தார்கள் என்று இன்றைக்காவது நீங்கள் சிந்தித்ததுண்டா? ஒரு ரெண்டு ஹதீஸை பார்த்துட்டா போதும், அதுதான் சட்டம் என்று நினைக்கிறீர்களே. நீங்கள் எவ்வளவு வேகமாக படுகொலைக்கு போய் கொண்டிருக்கிறீர்கள். தயவு செய்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள். விசாலமான கண் கொண்டு ஹதீஸ்களை நீங்கள் பாருங்கள். அறிவு கண்ணை திறந்து பாருங்கள். தயவு செய்து ஒரு அறிஞனுக்கு பின்னாலே ஓட வேண்டும் என்று நினைக்காதீர்கள். இன்னொரு அறிஞனுடைய மாற்று கருத்தை நீங்கள் காது கொடுத்து கேட்டு பாருங்கள். நபிகள் நாயகம் செல்லாதனுடைய காலத்திலே மது குடிக்கக்கூடிய பழக்கம் உள்ளவர்களுக்கு என்ன தண்டனை தரப்பட்டது என்பதற்கு நான் சில வரலாற்று குறிப்புகளை உங்களுக்கு சொல்கின்றேன். ஹஜ்ரத் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்ன நபிய லம் யத்ரிபி ஷாரிப அஸ்லன் ஃபீ பாதில் மவாகிப். சில கட்டங்களிலே ஹஜ்ரத் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மது குடியர்களுக்கு ஒரு தண்டனையும் தந்ததில்லை. மதுவை குடிக்கக்கூடியவர்களுக்கு ஆரம்ப காலகட்டத்திலே ஒரு தண்டனையும் தந்ததில்லை. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் சொல்கிறார்கள், ஒரு மனிதர் நன்றாக குடித்தார், போதை தலைக்கு ஏறியது. அவரை பிடித்து நபி தோழர்கள் எல்லாம் இவர் குடித்து விட்டார் குடித்து விட்டார் என்று ரசூலுல்லாஹ்விடத்தை இழுத்து வருகிறார்கள். இழுத்து வருகிற போது மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்தில் தான் அப்பாஸ் ரலியல்லாஹுனுடைய வீடு, ரசூலுல்லாஹ்விடைய சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹுடைய வீடு வந்து மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்தில். அவரை இழுத்து கொண்டு தோழர்கள் வருகிறார்கள். அந்த குடித்தவர் மது குடித்தவர் இருக்கிறார, அவர் என்ன பண்றார்னா தோழர்களுடைய கையில இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டார். தன்னை உருவி கொண்டு விடுவித்துக் கொண்டு நேரடியாக ஓடி போய் அப்பாஸ் ரலியல்லாஹுடைய வீட்டுக்குள்ளே சென்று ஒளிந்து கொண்டார். எல்லாரும் கதவை திறந்து உள்ள பார்த்தா அப்பாஸ் ரலியல்லாஹு கட்டி பிடிச்சுக்கிட்டாரு. ஆள் இருக்கிறது போதே இல்ல, அப்பாஸ் ரலியல்லாஹு கட்டி பிடிச்சுக்கிட்டாரு. நான் விட மாட்டேன். அவரை எப்படி இழுத்து வருவது தோழர்களுக்கு தெரியவில்லை. ஹஜ்ரத் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோரும் சேர்ந்து வந்து சொன்னார்கள், இதுபோல அந்த மனிதர் குடித்திருந்தார், அவரை உங்களிடத்திலே நாங்கள் கொண்டு வர முயற்சித்தோம், ஓடி போய் அப்பாஸ் ரலியல்லாஹு வீட்டில் புகுந்து கொண்டார், உங்க சின்ன அப்பா இப்ப கட்டி பிடிச்சுக்கிட்டாரு விடமாட்டாரு. இதை கேட்டு ஹஜ்ரத் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபதுகிரதாலிகில்நபி, அவருக்கு எந்த தண்டனையும் தர வேண்டும் என்று பெருமானார் கட்டளையிடவில்லை. மது குடித்து விடுந்திருக்கிறார், அவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டுமா வேண்டாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே புகார் வருகிற போது அவருக்கு தண்டனை எதுவும் தர வேண்டும் என்று பெருமானார் சொல்லவில்லை, மாறாக சிரித்தார்கள் என்று வருகிறது. அபுதாவிதிலும் நசையிலும் இந்த ஹதீஸ் இருக்கிறது. அபுதாவிதிலும் நசையிலும் இந்த ஹதீஸ் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்றாக கவனியுங்கள், ஆரம்பத்திலே மது குடிக்கக்கூடியவர்களுக்கு தண்டனை எதுவும் தரவில்லை. இன்னொரு செய்தியை சொல்கிறேன் பாருங்கள். தபரியில் இருக்கிறது, மா தரபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் ஹம்ரி இல்லா அகீரா, தம்முடைய வாழ்வின் கடைசி கட்டத்தில் தான் மது குடியர்களுக்கு தண்டனையே பெருமானார் கொடுக்க ஆரம்பித்தார்கள். மா தரபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் ஹம்ரி இல்லா அகீரா, தம் வாழ்வினுடைய இறுதி கட்டத்தில் தான் அவர்கள் மது குடியர்களுக்கு தண்டனை தர ஆரம்பித்தார்கள். தபூக் போர் நடைபெற்ற நேரம் அது, தபூக் போர் நேரம்,
ஒரு குடிமகன், ஒரு போதையுற்ற ஒரு மனிதன், போதையோடு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய அறையை கட்டிப்பிடித்துக் கொண்டார். சோறு முட்டின்னு இருக்கு நம்ம ஊர்ல, சோறு முட்டிதான் என்ன அர்த்தம், குடிச்சிட்டு சோத்துல போய் முட்டுவான்னு அர்த்தம். அது மாதிரி குடித்து விட்டு வந்து பெருமானாருடைய அறையை மூடிக்கொண்டார் என்றால் அதை கட்டி பிடிச்சுக்கிட்டாரு, விடமாட்டேங்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாராவது ஒருவர் லயக்கும் இலை ரஜுலுன் ஃபயாஹுது பியதிஹி ஹத்தா யர்துஹு இலா ரஹ்லிஹி, அவருடைய வாகனம் எங்கே இருக்கிறதோ அது வரைக்கும் யாராவது கொண்டு போய் இவரை விட்டு விட்டு வாங்கப்பா என்று சொன்னார்கள். ஒரு ஆள் போய் கையை பிடிச்சி அவர் அங்கே கொண்டு போய் விட்டு விட்டு வாங்க என்றுதான் சொன்னார்களே தவிர தண்டனை கொடுக்கவில்லை. தபூக் போர் எப்போது நடைபெற்றது? தபூக் ஹிஜ்ரி 9வது ஆண்டு. அப்படியானால் 9வது ஆண்டு வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடிகாரர்களுக்கு தண்டனை கொடுக்கவில்லை. மது எப்போது ஹராமாக்கப்பட்டது? உஹது போருக்கு பின்னர். உஹது போருக்கு வந்தவர்கள் வீரதீரத்தோடு போராட வேண்டும் என்பதற்காக வேண்டி சிலர் மது குடித்து விட்டு வந்திருந்தார்கள். ஹதீஸ் இருக்கிறது, மது ஹராமாக்கப்படுறதுக்கு முன்னாடி, அப்ப ஹிஜ்ரி 3க்கு அப்புறம்தான் மது ஹராமாக்கப்படுகிறது. உஹது போரு ஹிஜ்ரி 3வது வருஷம் சவ்வால் மாசம். அப்ப 3வது ஆண்டினுடைய இறுதி கட்டத்தில் அல்லது 4வது ஆண்டினுடைய தொடக்கத்தில் மது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. தபூக் போர் எப்போது நடக்கிறது? ஹிஜ்ரி 9வது ஆண்டு. 9வது ஆண்டு வரை 4, 5, 6, 7, 8, 9, 6 ஆண்டுகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மது குடித்தவர்களுக்கு ஒரு தண்டனையும் தரவில்லை. அதற்கு பிறகு என்ன நடக்கிறது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி தண்டனை ஏதும் தராமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாலே கொண்டு வந்து போதையோடு ஒரு மனிதரை நிறுத்தினால் பெருமானார் அந்த மனிதரை பார்க்கின்ற பார்வையிலேயே கூனி குறுகி வெக்கப்பட்டு நாணி தலை குனிந்து அடுத்த முறை மதுப்பக்கம் தலை வைத்து படுக்க மாட்டார். இதுதான் அவர்களுக்கு தண்டனை. பெருமானாருடைய ஒரு இளக்காரமான பார்வை, இதை கூட நபித்தோழர்களால் தாங்க முடியாது. அப்படி ஒரு பார்வை அசிங்கமா பார்க்கும் போது அடுத்த முறை மதுவின் பக்கம் தலை வைத்து படுக்க மாட்டோம் என்று உறுதி எடுத்துக் கொண்டார்கள். ஹிஜ்ரி 9, 10வது ஆண்டினுடைய தொடக்கத்தில் எல்லாம் இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் வேலை செய்யல. அப்படி விதமான இலக்கமான பார்வையை அது வேலை செய்யவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே முடிவெடுக்கிறார்கள், மதுவுக்கு என்று ஒரு தண்டனையை நாம் நிர்ணயிக்க வேண்டும், தண்டனை கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். ஆனால் ஹதீஸ்ல எப்படி வருகிறது என்று சொன்னால், எல்லா சஹாபாக்களும் சொல்கிறார்கள், பைஹக்கிலே வருகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், பெருமானா ஸல்லல்லாஹுடைய காலத்திலே மது குடித்தவர்களுக்கு தக்ரீபன் ஏறக்குறைய 40 அடி, ஏறக்குறைய 40 அடி, அது 39ஆ இருக்கலாம், 35ஆ இருக்கலாம், 42ஆ இருக்கலாம், வரையறுக்கவில்லை பெருமானார். ஏறக்குறைய 40 அடி தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். சிலர் செருப்பால் அடிப்பார்கள், சிலர் துண்டை முறுக்கி அடிப்பார்கள், போதை தெளிஞ்சிரும், அவுத்து விட்டுருவாங்க, முடிஞ்சு போச்சு. இதுதான் பெருமானாரின் காலத்தில் தண்டனை. முதலில் தண்டனை எதுவும் இல்லை, பிறகு 40 அடி தண்டனை என்று மக்களுடைய மனங்களும் மக்களுடைய சூழ்நிலைகளும் பாவத்தை செய்வதிலே மக்களுக்கு துணிச்சல் ஏற்படுகிற காலகட்டத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்டனை இல்லை என்பதிலே இருந்து தண்டனை தரலாம் என்பதை நோக்கி செல்கிறார்கள். இதுதான் ஹதீஸை உள்ளார்ந்த அடிப்படையில் புரிந்து கொள்ளுகிற விஷயம். இப்படிதான் புரிஞ்சுக்கணும். இப்போது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துக்கு வாருங்கள். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் சொல்கிறார்கள், இன்ன ஷர்ராப் கானு ஃபீ கிலாஃபத்தி அபிபக்கர் அக்ஸர மின்ஹும் ஃபீ அஹதி நபிய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்ததை விட ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக்குடைய காலத்திலே குடிகாரர்களின் எண்ணிக்கை அதிகமாகி விட்டது. அப்ப எண்ணிக்கை அதிகமாகும் போது என்ன செய்யணும்? தண்டனையை அதிகமாக்க வேண்டும். இது எங்கிருந்து எடுத்தது? ரசூலுல்லாஹ்விடம் எடுத்தது. எப்படி ரசூலுல்லாஹ்விடம் எடுத்தீங்க? முதலில் தண்டனையே கிடையாது, பிறகு 40 என்று சொன்ன தண்டனை. மக்கள் மனம் மாறும்போது அதற்கேற்றவாறு சட்டங்களிலே மாற்றங்களை கொண்டு வருதல் என்பது பெருமானாரின் நடைமுறை. இப்போது சொல்லுங்கள், ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு செய்கிறார்கள், தண்டனையை கூட்டுகிறார் சொல்கிறார்கள், ஃபகால் அபூபக்கர், அபூபக்கர் சொன்னார்கள், லவ் ஃபரத்னா லஹும், அவர்களுக்கென்று நாம் ஒரு தண்டனையை வைத்தால் என்ன? 40, 35 எதுக்கு வைக்கணும்?
நாற்பதுன்னு பிக்ஸ் பண்ணு. ஒருத்தனுக்கு 35, ஒருத்தனுக்கு 40, ஒருத்தனுக்கு 45னா ஏற்றத்தாழ்வு வந்து விடுகிறது. குடிகாரம் எல்லாரும் குடிகாரம் தான், 40னா 40 என்று முடிவு செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக்குடைய ஆட்சி காலத்திலே 40 அடிகள் என்று முடிவு செய்யப்பட்டன. இது பைஹகியிலே இடம்பெறுகிற ஹதீஸ். அதன் பிறகு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தை பற்றி உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன். புதிய புதிய கலாச்சாரங்கள், புதிய புதிய நடைமுறைகள், புதிய புதிய நாடுகள், புதிய புதிய நிலப்பரப்புகள், பழைய சட்டங்களிலே வாழ்ந்து அதிலிருந்து மெல்ல மெல்லத்தான் மீண்டும் இஸ்லாத்துக்குள் வர வேண்டும் என்கிற நிலையில் இருந்த மக்கள், இவர்களுக்கெல்லாம் மதுவின் பக்கம் அவர்கள் தலை வைத்து படுக்காமல் இருப்பதற்கு என்ன வழி என்று பார்த்தார்கள். முதலிலே அவர்கள் 40 அடி என்கிற சட்டத்தை தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு செயல்படுத்தினார்கள். அதன் பின்னர் என்ன ஆயிற்று என்று சொன்னால், 60 என்று கொண்டு வந்தார்கள். 40ல் இருந்து 80க்கு ஜம்ப் ஆகல, 60 என்று வந்து அதற்கு பிறகு 80 அடி என்று அவர்கள் படிப்படியாக அதிகப்படுத்தினார்கள். இப்படி தண்டனைகளை படிப்படியாக ஹஜ்ரத் உமர் அவர்கள் கூட்டியது நபி வழிக்கு எதிரானது. அவருக்கு யார் அந்த உரிமையை தந்தது என்று கேட்டால், எல்லா காலத்திலும் 40 கசையடி தான் என்று சொல்வதுதான் நபி வழிக்கு எதிரானது. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்திலே தண்டனை கொடுக்கவில்லை, பிறகுதான் கொடுத்தார்கள். இப்போது கலீபா அபூபக்கர் சித்திக் வந்து, நானும் என்னுடைய ஆட்சியில ஆரம்பத்தில் கொடுக்க மாட்டேன், அப்புறம்தான் கொடுப்பேன் என்று சொல்வது சுத்தமான பைத்தியக்காரன். அப்படி எவனும் சொல்ல மாட்டான். விட்ட இடத்துல இருந்து தொடர்வதுதான் கலீபாவின் வேலை இல்லையா? நபி வழி நடப்போம், நபி வழி நடப்போம் என்று சொல்கிறீர்களே, பருவவேதை அடைந்து 13 ஆண்டு காலம் நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? நபி வழி நடப்பதாக இருந்தால் ஜிஹாதுக்கு பதிர்களத்துக்கு தான் போகணும். மோடியையும் அத்வானிக்கும் டிக்கெட் போட்டு பதிர்களத்துக்கு கூட்டி போய் அங்க வச்சுதான் நீ வாழ வச்சுதான் சண்டை போடணும். எனவே விட்ட இடத்திலே இருந்து தொடர்வதுதான் நபி வழியை அதற்குரிய இடத்திலே இருந்து பேணுகின்ற வழிமுறையாகும். அடுத்து பாருங்கள், ஹஜ்ரத் உபக்கர் சித்திக்குடைய ஆட்சி, ஹஜ்ரத் உமருடைய ஆட்சி காலத்திலே நான் செல்வ வளம் பெரியது என்று உங்களுக்கு சொல்லி காட்டினேன். அரசாங்கத்தினுடைய நிகர வருமானம் 15 லட்சம் திருகம் இன்றிலிருந்து சுமார் 1400 ஆண்டுகளுக்கு முன்னர். எவ்வளவு பெரிய தன்னிறைவு பெற்ற அரசாங்கமாக இருக்கும் என்று நினைத்து பாருங்கள். வட்டி இல்லாத ஒரு அரசாங்கத்தை நடத்திய காரணத்தினால் தான் அவர்களால் அப்படி ஒரு வருமானத்தை பெற முடிந்தது. அண்மையில் இந்து பத்திரிகையிலே ஒரு கட்டுரை வந்திருந்தது, தமிழ் இந்து பத்திரிகையிலே கூட, இந்தியா என்றைக்காவது பொருளாதார வல்லரசாக இருந்திருக்கிறதா என்று கேட்டால் இருந்திருக்கிறது. அவுரங்கஜீபுடைய ஆட்சி காலத்தில் என்ற ஒரு கட்டுரை வந்திருந்தது, தெரியுமா உங்களுக்கு? ஏன்? வட்டி இல்லாத ஒரு ஆட்சி முறை நடத்தி காட்டினார்கள். இப்படி நடந்தால் ஒரு செல்வ வளமிக்க அரசாங்கத்தை தர முடியும் என்று நடத்தி காட்டினார்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவருடைய ஆட்சி காலத்திலே பாரசீகத்துக்கு இஸ்லாம் பரவியது என்று சொல்லி காட்டினேன். அப்படி பாரசீகத்துக்கு பரவுகிற போது ஈராக் பகுதியில் இருக்கக்கூடிய சவாதுல் ஈராக் என்கிற பகுதி, அந்த ஒரு நிலப்பரப்பு, மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பு, வளமான ஒரு நாடு ஈராக். அங்கு இருக்கக்கூடிய நிலங்கள் கனிமத்தாக, போர் செல்வமாக முஸ்லிம் போர் வீரர்களுக்கு கிடைக்கிறது. அந்த கவனியங்கள், போர் வீரர்களுக்கு கனிமத்தாக ஈராக் நாட்டினுடைய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய நிலங்கள் கிடைக்கின்றன. கனிமத் என்கிற போர் செல்வங்களை என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், போர்க்களத்தில் எதை நீங்கள் கனிமத்தாக பெறுகிறீர்களோ அது அல்லாஹ்வுக்கு 1/5, மீதம் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் சொன்னபடி அவர்களுடைய தூதர் பங்கு வைத்துக் கொள்வார்கள். யாருக்கு எத்தனை சதவீதம் என்பதில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அறிஞர்களுக்கு மத்தியில் இருக்கின்றன. 1/5 தூக்கி கொடுத்து விட்டு மீதம் இருக்கக்கூடிய 1/4 பகுதியை போர் வீரர்களுக்கு தான் பங்கு வைத்து தர வேண்டும். அல்லாஹ் சொல்ற சட்டம் அப்படித்தான் செஞ்சிருக்கணும். சஹாபாக்கள் எல்லாம் சொன்னார்கள், ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் சொன்னார்கள், போர்க்களத்தில் எதிரிகள் போட்டுவிட்டு ஓடிய தோல்வியை ஒத்துக்கொண்டு விட்டு போட்டுவிட்டு ஓடிய கனிமச் செல்வங்களை எல்லாம் எங்களுக்கு பங்கு வைத்து தாருங்கள் என்று ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் எல்லாம் சொன்னார்கள். ஹஜ்ரத் உமர் அவர்கள் ஹஜ்ரத் பிலாலை பற்றி அடிக்கடி சந்திக்கும் போதெல்லாம் சொல்வார்கள், அபுபக்கரும் செய்யுதுனா, ஆயத்தக்க செய்யுதனா,
அபுபக்கர் நம்முடைய தலைவர், நம்முடைய தலைவர் பிலாலை அவர்தான் உரிமை விட்டார் என்று சொல்வார்கள். பிலாலை தன் தலைவர் என்று ஹசரத் உமர் அவர்கள் பெருமிதத்தோடு சுட்டி காட்டுவார்கள். இப்படி பிலால் மீது உயர்ந்த நம்பிக்கையும் உயர்ந்த எண்ணமும் கொண்ட ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் பிலால் சொல்லுகிறார்கள், கனிமத்தை பங்கு வைத்து தாருங்கள் என்று. ஹசரத் உமர் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? இனிமேல் கனிமத்தை எல்லாம் போர் வீரர்களுக்கு நான் பங்கு வைத்து கொடுக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். போரில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு இந்த போர் செல்வங்களை பங்கு வைத்து கொடுக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். அப்ப ரசூலுல்லா பங்கு வச்சு கொடுத்தாங்களே, ஹசரத் உமர் அவர்கள் ரசூலுல்லாவுடைய வார்த்தைக்கு மாறு செய்து விட்டார், இவர் இப்படித்தான் மனம் போன போக்கில் எதையாவது சொல்லிக் கொண்டே இருப்பார் என்று மேடை போட்டு பேசுகின்றீர்களே. நான் கேட்கிறேன், ஹைபரிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன செய்தார்கள்? போர் செல்வங்கள் அனைத்தையுமா போர் வீரர்களுக்கு பங்கு வைத்து தந்தார்கள்? இல்லை, ஹதீஸினுடைய வாசகத்தை நான் சொல்கிறேன், போர் செல்வங்களில் பாதியை பங்கு வைத்து தந்துவிட்டு மீதி பாதியை ஹைபருடைய தேவைகளுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வக்ஃப் செய்து விட்டார்கள். வக்ஃப் வக்ஃப் நிஸ்ஃபஹு லினவாயிபி, ஹைபரின் தேவைகளுக்கு வக்ஃப் செய்து விட்டார்கள். இப்போ அல்லாஹ் சொல்கின்றான், ஐந்தில் ஒரு பகுதி தான் அல்லாஹ் ரசூலுக்கு என்று சொல்கின்றான், மீதமுள்ளதை எல்லாம் பங்கு வைத்து கொடுக்கணுங்கிறான். ஆனா ரசூலுல்லாஹ் பாதியை பங்கு வைத்து கொடுத்து விட்டார்கள். அப்ப ரசூலுல்லாவே அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு மாறாக நடந்து விட்டார்களா? அடுத்து பாருங்கள், ஹஸரத் உமர் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நான் பங்கு வைத்து கொடுக்க மாட்டேன். ஏன் பங்கு வைத்து கொடுக்க மாட்டேன் என்றால், கவனியுங்கள், பெருமானார் கனிமத்தை அல்லாஹ் நமக்கு ஹலால் ஆக்கினான் என்று சொல்லும் போது ஒரு வார்த்தையையும் சேர்த்தே சொன்னார்கள். புகாரியில் அந்த வாசகம் இருக்கிறது. பெருமானார் சொல்கிறார்கள், என்ன வாசகம் என்றால், ரஆ துஃபனா வஅஜ்ஸனா, நாம் பலகீனமாக இருக்கிறோம், நாம ரொம்ப ஏழையா இருக்கிறோம் என்று அல்லாஹ் அறிந்து கனிமத்தை அல்லாஹ் நமக்கு ஹலால் ஆக்கினான் என்ற ஒரு வாசகம் இருக்கிறது. அப்போ போர் வீரர்கள் ஏழைகளாக இருந்தால்தான் கனிமத்தை பங்கு வச்சு கொடுக்கணும்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. நீங்கள்லாம் இப்ப ஏழைகள் கிடையாது, அரசாங்கம் நல்ல வளமான அரசாங்கம் ஆயிடுச்சு, உங்களுக்கு தேவையான வருமானங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு, அதனால கனிமத்தை தர மாட்டேன் என்று ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். ஹசரத் உமர் அவர்கள் செய்தது பெருமானாருடைய பொன்மொழியை அதற்கு உரிய இடத்தில் வைத்து புரிந்து கொள்வதுதான். நீங்கள் ஒன்று எண்ணி பாருங்கள், ஒரு மிகப்பெரிய அறிஞர் இருக்கிறார், அவர் ஒரு வார்த்தையை போகிற போக்கில் சொல்லிவிட்டு போகிறார், அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் என்பதை அவருடைய நெருக்கமான மாணவர்கள் தான் விளக்கி சொல்ல முடியும், வேறு யாராலையும் விளக்கி சொல்ல முடியாது. தூரத்தில் இருப்பவர்களுக்கு தெரியாது என்ன அர்த்தத்தில் இப்படி பார்த்தார்னா அதுக்கு என்ன அர்த்தம், சிரிச்சார்னா அதுக்கு என்ன அர்த்தம், இலக்காரமா சிரிக்கிறாரா அன்பா சிரிக்கிறாரா என்று அந்த அறிஞரோடு நெருங்கி பழகியவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்னு. அதுபோல பெருமானாருடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் விளக்கம் சொல்லுகிற தகுதி சஹாபாக்களுக்கு மட்டும்தான் உண்டு. கனிமத்தை அல்லாஹ் ஏன் ஹலாலாக்கினான் என்பதற்கு ஹஜ்ரத் உமர் அவர்கள் சொன்னார்களே, பெருமானார் சொன்னதாக ஒரு காரணம், அதனால் தான் ஹஜ்ரத் உமர் அவர்களும் கனிமத்தை பங்கு வைக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். எனவே இப்படித்தான் பிரச்சனைகள் புதிதாக வருகிற போதுதான் புதிய ஆராய்ச்சிகளும் தேவைப்படுகின்றன. பிரச்சனை புதிதாக வருகிற போதுதான் புதிய ஆராய்ச்சிகளும் தேவைப்படுகின்றன. அப்படி வந்தவைகள் தான் மதுகபுகள். இன்னும் பாருங்கள், உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். மொத்தத்திலே சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், ஒரு சட்ட பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வு சொல்ல வேண்டுமானால் அது சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய எல்லா ஹதீஸுகளையும் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த சட்ட பிரச்சனைக்கு உங்களால் தீர்வை சொல்ல முடியாது. நாலு ஹதீஸை மட்டும் படிச்சுட்டு ஒரு சகோதரர் என்னிடத்தில் வந்தார், கையில் புகாரி செடி வச்சிருந்தார், தமிழ் புகாரி, அப்படி அப்படி போட்டு போட்டு பிடிச்சிக்கிட்டே சொன்னார், அஜரா ரெண்டு நாளாக எனக்கு தூக்கம் இல்லை ஒழுங்கான்னு, நீங்கள் வந்ததுலேருந்து எங்களுக்கு தூக்கம் இல்லைப்பா, நீ என்ன பிரச்சனை சொல்ல, உனக்கு ஏன் தூக்கம் வரலன்னு இந்த ஹதீஸை பாருங்க, என்னையா இதில் என்னையா பிரச்சனை, பித்து இந்த ஆயிஷா, ஆயிஷாவிடம் நான் இரவு தங்கினேன்னு ஒரு சஹாபி சொல்றாரு, எனக்கு ரொம்ப விலவிலத்து போயிட்டேன், வாங்கி பார்த்தா
ஒரு பெண் சகாபி அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ஆயிஷா நாயிட்ட கல்வி கற்பதற்காக வந்துவிட்டு நேரம் பின்னிரவை கடந்து விட்டதால் ஆயிஷா ரதியல்லாஹுடைய வீட்டிலேயே தங்கிவிட்டு காலையில் எந்திரிச்சு வீட்டுக்கு போனார். அவ்வளவுதான். இந்த முட்டாப்பை அந்த மடையன் ரெண்டு நாளா தப்பா நினைச்சு குப்புறப்படுத்து கிடந்திருக்கான். அறிவு கட்டவன் என்ன செய்வது? ஒரு ஹதீஸை மட்டும் படித்தால் இப்படித்தான் நீங்கள் சட்டையை கிழித்துக் கொண்டு அலைய வேண்டிய நிலை ஏற்படும். நான் உங்களுக்கு இன்னொன்றையும் சொல்லி எப்படி இவர்கள் எங்கே எல்லாம் தவறு செய்கிறார்கள் பாருங்கள். அங்கே கை வைத்து, இங்கே கை வைத்து, இங்கே கை வைத்து, கடைசியிலே அல்லாவின் மேலே கை வைக்க ஆரம்பித்து இருக்கிறார்கள். உங்களுக்கு நான் தெரியும் இல்லையா? ஒரு ஹதீஸ் உங்களுக்கு நான் சொல்லி காட்டுகிறேன். அதாவது லா தசாரு ஜஹன்னம் யுல்கா ஃபீஹா, அல்லாஹு தஆலா நரகத்தில் தூக்கி மனிதர்களை போட்டுக்கொண்டே இருப்பான் பாவிகளை. நரகம் என்ன சொல்லும்? ஹல்மி மசீத், ஹல்மி மசீத், இன்னும் இருக்குதா, இன்னும் இருக்குதா, இன்னும் இருக்குதான்னு நரகம் கேட்கும். கடைசியில பெருமானா சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா ஹத்தா யலா ரப்புல் இஸ்ஸா, கண்ணியம் வாய்ந்த இறைவன் ஃபீஹா கதமஹு, தன்னுடைய பாதத்தை தூக்கி நரகத்தில் வைத்த பிறகுதான் நரகம் போதும்னு சொல்லும் என்று ஒரு ஹதீஸ் இருக்கிறது. ஹத்தா யலா ரப்புல் இஸ்ஸதி கதமஹு, அல்லாஹ் தன்னுடைய பாதத்தை வைப்பான். ஒஃபி ரிவாயத்தின் ரிஜிலஹு, இன்னொரு அறிவிப்பில் காலை வைப்பான் இருக்கு. ஆகையினால அல்லாஹ்வுக்கு கால் இருக்கு, அல்லாஹ்வுக்கு பாதம் இருக்கு, அல்லாஹ்வுக்கு கை இருக்கு. இந்த சர்ச்சையும் கூட சகோதரர்களே ஒரு சில ஹதீஸ்களை மட்டும் பார்த்து விட்டு அவசர அவசரமாக ஃபத்வா கொடுக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் காரணம். இன்றைக்கு கேள்வி கேட்டால் நாளைக்கே ஃபத்வா கொடுக்கணும், இல்லை என்று சொன்னால் மக்கள் நம்மை அறிஞர் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று அவசரப்படுகிறார்கள். அவசரப்படாதீர்கள், அவசரப்பட்டால் மக்களையும் கெட்டு நீங்களும், மக்களையும் கெடுத்து நீங்களும் கெட்டு போவீர்கள். இந்த கதம் ரிஜில் என்கிற இரண்டு வார்த்தைகளுக்கும் இன்னொரு பெரிய பாதிப்பு என்னவென்று சொன்னால் மற்ற அறிஞர்களுடைய நூலை படிப்பதே கிடையாது. மற்ற அறிஞர்களுடைய நூலை படிக்கிறதே கிடையாது. இப்போது படிப்பு வாசிப்பு என்பதெல்லாம் வெறும் கம்ப்யூட்டர் வழி என்றாகிவிட்டது. இந்த மாதிரி கம்ப்யூட்டர்ல, டிஜிட்டல்ல, சிடியில இதெல்லாம் எந்த மாதிரி அறிஞருடைய நூல்கள் தான் கிடைக்கின்றன தெரியுமா? அந்த சிந்தனை கொண்ட அறிஞருடைய நூல்கள் மட்டும்தான் அந்த வடிவில் கிடைக்கின்றன. மற்ற நூல்கள் அந்த வடிவத்தில் வரவிடுறது கிடையாது. அதீதுல இன்னும் பாருங்கள், இந்த ரிஜில் கதம் என்கிற ரெண்டு வார்த்தையை மட்டும் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். கதம் என்றால் பாதம், ரிஜில் நா காலு. ரசூலுல்லாவே சொல்லிட்டாங்க அல்லாஹ்வுக்கு கால் இருக்கு, அல்லாஹ்வுக்கு பாதம் இருக்கு. ஆனால் வேறு சில நபிமொழிகளில் இந்த கதம் என்கிற வார்த்தை எந்த பொருளில் பயன்படுத்தப்படுகிறது, ரிஜில் என்கிற வார்த்தை எந்த பொருளில் பயன்படுத்தப்படுது என்பதற்கு ஒரு உதாரணத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரியில் இருக்கிறது, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடுமையான உடல் நல பாதிப்புக்கு ஆளாகி இருந்தார்கள். ஒரு லெவலுக்கு மேல தாங்க முடியல. ரப்பி அன்னி மசனி அல்லுர்வான் தரஹமுர் ராஹமீன், யா அல்லாஹ் எனக்கு வியாதி தாங்க முடியல, கடுமையான வியாதி என்னை வந்தடைந்திருக்கிறது, நீதான் இரக்கமுள்ளவன் என்று சொல்லி பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், இந்த ஏரியாவில் ஒரு நீரோடை இருக்கிறது, அந்த நீரோடையில் போய் நீங்கள் குளியுங்கள் என்று சொன்னான். அய்யூப் நபி போனார்கள், குளித்தார்கள், அந்த தண்ணீரை கொஞ்சம் குடித்தார்கள். தண்ணியை குடிச்ச உடனே உள்ள வியாதி எல்லாம் போயிடுச்சு, உள்ள வியாதி எல்லாம் ஓடி போச்சு. குளிச்ச உடனே மேனில வெளியில தெரிஞ்ச வியாதிகள் எல்லாம் போயிருச்சு. இது ஹதீஸ். அதுக்கடுத்து வானத்தில இருந்து அவர்கள் மீது தங்க வெட்டுக்கிளிகள் வந்து விழுந்தன. வானத்தில இருந்து வெட்டுக்கிளிகள், தங்கத்தினால் செய்யப்பட்ட வெட்டுக்கிளிகள் அவர்கள் மீது வந்து விழுந்தன. அதை பார்த்தவுடன் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை கூட்டி பொறுக்கி அள்ளி வைத்துக் கொண்டார்கள். அல்லாஹ் கேட்டான், அலம் அக்னை தூக்க அம்மா தரா, இதெல்லாம் உனக்கு தேவையில்லையே, இதைவிட சிறந்ததை கொடுத்திருக்கின்றேனே, ஏன் இப்படி தங்கம் ஒண்ணு ஆளா பறக்கிறீங்க என்று அல்லாஹ் கேட்டான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், லாகினம் பி அன் ரஹ்மதிக்க, யா அல்லாஹ் உன்னுடைய அருளை நான் எப்படி வேண்டாம்னு சொல்ல முடியும், நீ தந்த அருள் ஓசல கிடைக்குது, நீ தர்ற நான் எடுத்துக்கிறேன் என்று சொன்னார்கள். விட்டு விடுங்கள். இப்போ இந்த இடத்துல தங்க வெட்டுக்கிளிகள் கூட்டம் கூட்டமாக வானத்தில் இருந்து வந்து விழுந்தன என்று சொல்வதற்கு பெருமானார் பயன்படுத்திய வார்த்தை என்ன தெரியுமா? ரிஜிலும் மினல் ஜராத், புகாரியின் வாசகம், ரிஜிலும் மினல் ஜராத்.
என்ன அர்த்தம்? வெட்டுக்கிளியின் கால் அர்த்தம் இல்ல, ரிஜிலனா அல் அததுல் கதீர் அப்படின்னு அர்த்தம். டிக்ஷனரி இருந்தா, உங்க வீட்டில் டிக்ஷனரிக்கெல்லாம் வேலை இருந்தால் நீங்க கொஞ்சம் எடுத்து பாருங்க. நீங்கள் என்று சொல்வது முன்னால் இருப்பவர்களை அல்ல, நான் யாரை சொல்கிறேன் என்று உங்களுக்கு தெரியும். ரிஜில் என்றால் அல் அததுல் கதீர் அப்படின்னு அர்த்தம். ரசூலுல்லாவே ரிஜில் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் பெரும் கூட்டம் என்பதற்கு. இப்ப இங்க வாங்க, அல்லாஹு தாலா தன்னுடைய காலை தூக்கி வைப்பான்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது. தன்னுடைய பெரும் கூட்டத்தை தூக்கி போடுவான், தன்னுடைய அடியார்களில் பெரும் கூட்டத்தை தூக்கி நரகத்தில் போட்டோடனே நரகம் போதும்னு சொல்லிடும். இதுதான் அங்க இருக்கு. ஆனா ரிஜிலுக்கு கால் என்று அர்த்தம் வைத்து விட்டார்கள். இது எதனால் இந்த தவறுகள் ஏற்படுகிறது என்று சொன்னால், ஏன் ஏற்படுது? ஒரு அதீதம் மட்டும் படிக்கிறது, இதுதான் சட்டம் அடிச்சு விட்டுறது. நாளைக்கு வந்து கேட்டா அதை மாத்திக்கலாம், இமாம் புகாரி மாத்தல, ஷாபி ரஹ்மத்துல மாத்தல, அனபி ரஹ்மத்துல மாத்தல, நான் மட்டும் மாத்த கூடாதா? நான் என்ன கேட்கிறேன், அவங்க எல்லாம் யாரையும் கிண்டல் பண்ணலையே, அசிங்க அசிங்கமா பேசலையே, உமர இல்லாம அப்படி இப்படின்னு சொல்லி அசிங்கமா பேசலையே. நீங்கள் அசிங்கமாக பேச போய்தான் நீங்கள் இந்த விமர்சனங்களை சந்திக்க வேண்டிய நிலையில் இருக்கிறீர்கள். சரி, அப்ப கஃபி ரிவாயத்தின் கதம்னு வருத, அதே ரிவா முஸ்லீம் வரக்கூடிய இன்னொரு அறிவிப்புல கதம்னு வருத. கதம்னா கால் பாதம் தானே அர்த்தம். கதம் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் என்றால், அதை கதம்னு படிக்க கூடாது, கிதம் என்று படிக்க வேண்டும். பேரறிஞர் குர்துபி அவர்கள் இதை சொல்கிறார், ததிக்கிறார்கள் சொல்கிறார், கிதம்னு படிக்கணும். என்ன அர்த்தம் சொன்னா, யாரெல்லாம் நரகத்துக்கு செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய பூர்வீக ஞானத்தில் முடிவு செய்திருந்தானோ, கிதம்னா பூர்வீகம், தன்னுடைய பூர்வீக ஞானத்தில் முடிவு செய்திருந்தானோ, அவர்களை எல்லாம் தூக்கி நரகத்தில் போட்ட உடனே கத்திய கத்திய பீசத்திக்க போதும் போதும் நரகம் சொல்லிடும். அவ்வளவுதான், வெரி சிம்பிள். இதை விட்டு போட்டு ஒரு ஆகாதான ஹதீச வச்சுக்கிட்டு அல்லாவுக்கு கை இருக்கு கால் இருக்குன்னு அகீதாவையே கேலி கூத்தாக்குகிறீர்களே, இது என்ன நியாயம்? தயவு செய்து நீங்கள் சிந்தித்து பாருங்க, தயவு செய்து அவசரப்படாதீர்கள், தயவு செய்து நீங்கள் அவசரப்படாதீர்கள். ஒரு கேள்வி கேட்டால் இன்றைக்கே பதில் சொல்ல வேண்டும் என்று ஏன் நினைக்கிறீர்கள்? அதுல தானே பிரச்சனை வருது. நான் ஒரு பெரிய அறிஞன்னு பேர் வாங்கிட்டேன், நாளைக்காவது பதில் சொல்லனா மக்கள் ஏத்துக்கிட மாட்டான், போறான் அவன் இன்னைக்கு உன்னை குளியில வெட்டி இறக்கிட்டு போயிடுவான், நாளைக்கு அல்லாட்ட நீ தான் பதில் சொல்ல போறா. தயவு செய்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அறிஞர்களுக்கு நான் சொல்லுவேன், நீங்கள் தயவு செய்து அவசரப்படாது. எல்லாத்திலையும் நீங்க அவசரம்தான் படுகிறீர்கள். அரசியல்லையும் அவசரம்தான், ஆன்மீகத்திலையும் அவசரம்தான், திட்டுறதுலையும் அவசரம்தான், கெட்ட வார்த்தை பேசுறதுலையும் அவசரம்தான். ஏனப்பா இவ்வளவு அவசரம் உங்களுக்கு? இந்த அவசர உலகத்தில் வேகமா போய் என்ன செய்ய போகிறீர்கள்? நான் கேட்கிறேன், தயவு செய்து அவசரப்படாதீர்கள். இப்போது இது மாதிரி ஒரு சில வார்த்தைகளை மட்டும் வைத்துக் கொண்டு அது அதீதத்தில் எப்படி கிடக்கிறது என்பதை மட்டும் பார்த்து கொண்டு அதற்கு அவர்கள் விளக்கம் சொல்லி கொண்டு போகிறார்கள். இன்னொன்று, இந்த பள்ளி இருக்கு பாத்தீங்களா, பள்ளி, பள்ளியை வந்து கொல்லலாமா வேண்டாமா? நிறைய பேருக்கு அந்த இது இருக்கு. சில நடுநிலையாக சிந்திக்கக்கூடிய சோதர்கள் கூட என்ன சொல்வார்கள்னா, பள்ளி அது விசாரம் மேஞ்சிட்டு போகுது, உங்களுக்கு என்ன அஜராதுன்னு. இல்ல ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, ஒரே அடியில கொண்டா 100 நன்மை, அடி கூட கூட நன்மை குறையும் அப்படின்னு ஹதீஸ்ல இருக்கு, முஸ்லீம்ல இருக்கு. முஸ்லீம்ல 11 ஹதீஸ் இருக்கு பள்ளியை கொல்லலாங்கிற சம்பந்தமாக வலியுறுத்தி வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்கள். இப்போ பள்ளி சம்பந்தமாக ஒரு அறிஞர் பேசக்கூடிய பேச்சை தற்செயலாக நான் தொலைக்காட்சியிலே கேட்டேன். அவர் என்ன சொல்றாருன்னா, பள்ளி கொல்லலாம்னு வந்திருக்கக்கூடிய எந்த ஹதீஸையும் நம்ம ஏத்துக்கிட முடியாது, பள்ளிய வந்து கொல்லாம விட்டுறணும், அதை கொல்றதுக்கு ஸ்பெஷலா எந்த நன்மையும் இல்லை. ஏன் நான் இப்படி சொல்றேன்டா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லீம்லே வருகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்கிறார்கள் என்றால், மா சமிஉத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர பிகத்லில் வஸ்வி, பள்ளியை கொல்ல சொல்லி பெருமானார் சொல்ல நான் கேட்டதில்லை என்று ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள். பள்ளியை கொல்ல சொல்லி பெருமானார் சொல்ல நான் கேட்கவில்லை என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள். இதை வைத்தவர் என்ன சொல்றாருன்னா, ஒருத்தன் பள்ளி அதிகமா எங்கெங்க பார்ப்பான், வீட்டில் பார்ப்பான். வீட்டில் யாருங்க இருக்கா, மனைவி இருக்கா. அந்த மனைவிக்கே தெரியாது ரசூல்லா பள்ளியை கொல்ல சொன்னது, அப்ப எப்படி மற்றவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஆகையினால பள்ளியை கொல்லக்கூடாது என்று பாடம் நடத்துகிறார். இன்னொரு அறிவுபூர்வமான கேள்வியை பாருங்கள், பெருமானா சொல்கிறார்கள் பள்ளியை ஏன் கொல்லணும்னா, இப்ராஹிம் நபியினுடைய நெருப்பை பள்ளி ஊதி விட்டது. எல்லா மிருகங்களும் இப்ராஹிம் நபியை தூக்கி போடப்பட்ட நெருப்பு அணைய வேண்டும் என்று நினைத்தன,
பள்ளி மட்டும் இன்னும் கொஞ்சம் கூடுதலா எரியணும்னு நினைச்சிச்சு, அதனால பள்ளியை கொள்ளுங்கன்னு பெருமானா சொன்னார்கள். இந்த மேதாவி என்ன கேட்கிறாருன்னா, அந்த பள்ளி ஊதிச்சுன்னா அந்த பள்ளியை தானே கொல்லணும். கேள்வி நல்லா இருக்குல்ல? அந்த பள்ளி ஊதிச்சுன்னா அந்த பள்ளியை தானே கொல்லணும். ஊர்ல இருக்கிற பள்ளியெல்லாம் எங்க கொல்லணும் அப்படின்னு கேக்குறேன். நான் என்ன கேக்குறேன்டா, டெல்லியில கொசு கடிச்சு 10 பேருக்கு டெங்கு காய்ச்சல், என்ன செய்யணும்? டெல்லியில தான் மருந்து அடிக்கணும். ஏன் மெட்ராஸ்ல மருந்து அடிக்கிற? ஏன் மேலப்பாளையத்துல மருந்து அடிக்கிற? அப்ப என்ன அர்த்தம், என்ன காசஸ், என்ன காரணம்னு கேட்டா, அந்த கொசுவில் இருக்கக்கூடிய தன்மை தான் காரணம். அதான் பதிலு. அவர் பெரிய அறிவுபூர்வமா கேள்வி, ஆயிஷா ரசூலுல்லாஹ் எங்க அதிகமா இருப்பாங்க? வீட்டுல. ஆயிஷா நாய்க்கு தெரியல பள்ளியை கொல்ல சொன்னது. நான் கேட்கிறேன், பள்ளியாசல பள்ளி நீங்க பார்த்ததே இல்லையா? இந்த ஆள் வீட்டை விட்டு பள்ளியாசலுக்கே போறது இல்லைங்க. அதனால இவர் வீட்டில் மட்டும்தான் பள்ளியை பார்த்திருப்பாரு. பள்ளியாசல டியூப் லைட், எங்க எல்லாம் டியூப் லைட் இருக்குதோ அங்கெல்லாம் பள்ளி இருக்கும். அந்த டியூப் லைட்டுக்கு அது தெரியல. அப்ப என்ன பண்ண முடியும்? ஹதீஸ்ல எப்படி வருதுன்னா, ஆயிஷா நாயுடைய வீட்டில் வந்து ஒரு ஈட்டி இருக்குது, மூலையில சாத்தி வச்சிருக்காங்க. சஹாபி பெண்மணிகள் கேட்கறாங்க, இந்த ஈட்டி எதுக்கு வீட்டில் உட்கார்ந்துகிட்டு இருக்கு, அது போர்க்களத்துக்கு போறதாச்சாண்டு. ஆயிஷா நாய் சொல்றாங்க, பள்ளியை கிட்ட போய் அடிக்கிறதுக்கு பயமா இருக்கும், ஈட்டியை வச்சு நினைச்சக்கணும் ஒரு குத்து குத்திடுவோம் தூரத்துல இருந்து. ஆயிஷா நாய் சொல்றாங்க, அதையும் ஏத்துக்கிட கூடாது. ஏன் ஏத்துக்கிட கூடாதுன்னா, மா சமயத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமரபி கத்லில் வஸ்வி, அவங்க சொன்னதுதான் காரணம். பள்ளியை கொல்ல சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்ல நான் கேட்கவே இல்லைன்னு ஆயிஷா நாய் சொல்றாங்க. ஆனா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பள்ளியை கொல்ல சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்ல நான் கேட்கவில்லை என்று ஆயிஷா நாய் சொல்வதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பள்ளியை கொல்ல சொல்லி வந்திருக்கக்கூடிய எல்லா ஹதீஸுகளையுமே ஆயிஷா நாயி நேரடியா கேட்கல. எப்படி வருதுன்னா, அன் சாதுபு நபி வக்காஸ் அன் ஆயிஷா, அன் ஆயிஷா அன் சாது நபி வக்காஸ், சாது நபி வக்காஸ் சொன்னதாக ஆயிஷா நாயி சொல்கிறார்கள். சாது நபி வக்காஸ் சொல்றாங்க ரசூலுல்லாஹ் சொன்னதாக. அப்ப ரசூலுல்லாஹுக்கும் ஆயிஷா நாயிக்கு இடையில சாது நபி வக்காஸ்ங்கிற சஹாபி இருக்கிறாரு. அதத்தான் ஆயிஷா நாயி சொல்றாங்க, நான் நேரடியா கேட்கல, இன்னொருத்தர் வழியா தான் கேட்டேன். அதுக்கு அர்த்தம், நான் நேரடியா கேட்கல, சாது நபி வக்காஸ் தான் சொன்னாங்க ரசூல்லா சொன்னதாக. அப்ப அந்த கான்செப்ட ஆயிஷா நாயி ஏத்துக்கிறாங்க. நான் நேரடியா கேட்கலன்னு சொல்றதுக்கு காரணம் பயம். ரசூல்லா சொல்லாத ஒரு வார்த்தைய நான் நேரடியா கேட்டேன்னு எப்படி சொல்ல முடியும்? நேர்ல கேட்காதத நேர்ல கேட்கலன்னு சொல்ல முடியும். நேர்ல கேட்டேன்னு எப்படி சொல்ல முடியும்? இந்த பேணுதலான வார்த்தையை வைத்துக் கொண்டு மொத்தத்தில் பள்ளி சம்பந்தமாக வரக்கூடிய எல்லா ஹதீஸுகளையுமே மறுக்கிறார்கள். இது ஒரு உதாரணம் தான், இது ஒரு உதாரணம் தான் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். இதே மாதிரி தான் அல்லாஹ்வுக்கு கை இருக்கு, கால் இருக்கு, கண் இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்குன்னு சொல்றதெல்லாம் இந்த கதை தான், எல்லாமே இந்த கதை தான். ஒரு ரெண்டு ஹதீஸை பார்க்க வேண்டியது, அவசரமா மேடையில் ஏறிட வேண்டியது, அடிச்சு உற்ற வேண்டியது. என்ன ஒரு பெரிய பலகீனம்னா, மற்ற அறிஞர்களுடைய நூல்களை தயவு செய்து நீங்கள் வாசியுங்கள். எங்களுக்கு பிடிக்காத அறிஞராக இருந்தாலும் நாங்கள் மற்ற அறிஞருடைய நூலை வாசிக்கிறது இல்லையா? இப்னு தைமியா நூலை நாங்கள் வாசிக்கிறது இல்லையா? ஏன் வாசிக்கிறோம்? என்ன சொல்றாரு எங்களுக்கு தெரிஞ்சாகணும், எங்களுக்கு தெரிஞ்சாகணும் அவர் என்ன சொல்றாரு. அந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்காவிட்டாலும் கூட தயவு செய்து அறிஞர்களுடைய நூல்களை நீங்கள் வாசித்து பழகுங்கள். இப்போ புதிதாக ஒரு கருத்தை சொல்ல ஆரம்பித்திருக்கா என்னவென்று கேட்டால், ஹதீஸுகள் எங்களுடைய அறிவுக்கு முரணாகிவிட்டால் நாங்கள் அதை டிஸ்மிஸ் பண்ணிடுவோம். ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள், அது வந்து எனக்கு ஏத்துக்கணும், என் அறிவு ஏத்துக்கிட்டா தான் நான் அதை ஏத்துக்கிடுவேன், இல்லைன்னா நான் டிஸ்மிஸ் பண்ணிடுவேன் ஹதீஸை. அப்படியானால் இஸ்லாத்துக்கு ஃபைனல் அதாரிட்டி வந்து யார் நான் கேட்கிறேன், இஸ்லாத்தினுடைய ஃபைனல் அதாரிட்டி யார், ரசூலுல்லாவா அல்லது நீயா? ரசூலுல்லாஹ் சொன்னது உன் அறிவு கொத்துக்குன்னா உன்னை எங்க கொண்டு போய் தள்ளுறது? உன் அறிவு துடுப்புடிச்ச அறிவு, உன் அறிவு விளங்காத அறிவு, ரெண்டு அதீசம் மட்டும் பார்க்கிற அறிவு உன் அறிவு, நாலு கேன பேலுக்கு வேணா பிடிக்கும் உன் அறிவு, நீ யார் யார் ரசூலுல்லாவுக்கு ஃபைனல் அத்தாரிட்டி நீ யாரு நான் கேட்கிறேன். அன்பு சகோதரர்களே, சென்னையிலே ஒரு பள்ளிவாசலிலே ரமலான் நேரத்தில், ரமலான் நேரம்ங்கிறது தக்வா அதிகமாக கூடிய ஒரு நேரம் இல்லையா, ஒற்றைப்படையான இரவுகளில் ஒரு பள்ளிவாசலில் பயானுக்கு அழைத்திருந்தார்கள். மரணத்தை பற்றி பேச வேண்டும் என்று என்னை சொல்லியிருந்தார்கள். அப்போ மரணம் என்பது லா யஸ்தாஜிலுன சாஅத்தன் வலா யஸ்தக்திமூன், ஒரு செகண்ட் கூட முந்தியும் பிந்தியும் வராது, கரெக்டாக வரும்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். நபிமார்களுக்கு மட்டும் அல்லாஹு தாலா மலக்குல் மௌத்தை அனுப்பி பெர்மிஷன் கேட்பான், உங்கள் உயிரை வாங்கிக்கலாமா,
என்று பெர்மிஷன் கேட்பான். ஹதீஸ்ல இருக்கு, புகாரில இருக்கிறது. மாமின் நபியின் இல்லா வகது ஹுயிர். இப்போ மூசா நபிட்ட மலக்கு மனித உருவத்தில் வருகிறார். நான் ஹதீஸ் சொல்றேன். ஹதீஸ்ல மூசா நபிட்ட மலக்கு மனித உருவத்தில் வருகிறார், வந்து உங்க உயிரை வாங்கிக்கலாமான்னு கேட்கிறார். மூசா நபிக்கு கோபம் வந்து சப்புன்னு கன்னத்துல அரைஞ்சிடுறாரு. மலக்க மனித உருவத்திலே வந்திருக்கிறாரு, சப்புன்னு அரைஞ்சிட்டாரு. அரைஞ்ச உடனே கண்ணு கலண்டுருச்சு, இது தூக்கிட்டு அல்லாட்ட போறாரு. அப்படி ஹதீஸ் வேற மாதிரி போகுதுன்னு வைங்க, நான் சுருக்கமா சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ இந்த ஹதீஸ் சொல்லி முடிச்ச உடனே க்வெஸ்சன் ஆன்சர் செஷன், அடுத்து கேள்வி பதில் அரங்கம் ஆரம்பமாகிறது. இமாம் பேசுனதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேள்வி கேட்கலாம். ஒரு சகோதரர் எழுந்திரிச்சு சொல்றாரு, உடனே ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, என்கிட்ட மலக்குமார்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், லா யஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃபாலுனா மா யுமரூன். அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள், அல்லாஹ் சொன்னதை அப்படியே செயல்படுத்தி விடுவார்கள். இதுதான் மலக்கினுடைய கேரக்டர். அல்லாஹ் என்னக்கான், மூசா நபிட்ட போய் உயிரை வாங்கிட்டு வான்னு சொல்லியிருக்கான். இவர் வாங்கிட்டு தானே வந்திருப்பாரு, இவர் ஏன் போய் அபிப்பிராயம் கேட்டாரு? அப்பயா மூசா நபி அடிச்சாராம், கண்ணு கண்டுதான், எங்கயா கதை விடுறீங்க? இந்த ஹதீஸ் அந்த ஆயத்துக்கு முரணா இருக்கு, அதனால இந்த ஹதீஸை நான் ஏத்துக்கிட மாட்டேன் அப்படின்றாரு. ஏத்துக்கிறாட்ட நீ போய் வீட்டில் போய் படியா இருக்கிறவன் ஏத்துக்கிறோன்னு சொல்லிட்டு போயிட முடியும், ஆனால் அவனுக்கு புரிய வைக்கணும், இந்த ஹதீஸை ஏத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னார். உடனே நான் சொல்றேன், ஹதீஸை அப்படியே ஓரத்தில் தூக்கி வையுங்கள். நீங்கள் சொன்ன ஆயத்துக்கு இன்னொரு ஆயத்தே முரணா இருக்கு. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் சொன்னதை மலக்குகள் கேட்டுக்கொள்வார்கள், மாறு செய்ய மாட்டார்கள்னு அல்லாஹ் சொல்லிட்டான். ரைட்டு, இன்னொரு ஆயத்துல எப்படி இருக்குன்னா, மனிதர்களை படைக்க போகிறேன், இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்லி ஹலீஃபா, பூமியில மனிதனை படைக்க போறேன் அப்படின்னு சொல்லி மலக்குகள்கிட்ட அல்லாஹ் சொன்னே, மலக்குகள் என்ன சொல்லியிருக்கணும், தாராளமா படைச்சுக்கையா அல்லாஹ், கேட்டோம் கட்டுப்பட்டோம் சொல்லியிருக்கணுமா இல்லையா? மலக்குகள் என்ன சொன்னார்கள், படைச்சிடாதன்னு சொன்னார்கள், படைக்க வேண்டாம். பூமியில ரத்தத்தை ஓட்டக்கூடிய ஒரு சமுதாயத்தையா படைக்க போகிறாய் என்று மலக்குமார்கள் அல்லாஹ்ட்ட எதிர்வாதம் பேசினார்கள். மலக்குமார்கள் அல்லாவை எதிர்த்து பேசிவிட்டார்கள். ஒரு வசனத்துல வருது, பேசவே மாட்டாங்க கட்டுப்படுவாங்கன்னு வருது. இன்னொரு வசனத்துல எதிர்த்து பேசிட்டாங்கன்னு வருது. நான் உனக்கு 5 நிமிஷம் டைம் தரேன். உலகத்துல உள்ள அறிஞர்களில் தலை சிறந்த அறிஞர் நீ யாரை நினைக்கிறாயோ அவருக்கு இங்கிருந்தே நீ போனை பண்ணிக்கோ, 5 நிமிஷம் உனக்கு டைம். நீ சொல்லக்கூடிய ஆயத்தை வச்சிருவோம், இன்னொரு ஆயத்தை எடுத்துருவோம். குரான்ல இருந்து ஒரு ஆயத்தான் இருக்கணும், அல்லாஹ்வு கட்டுப்படுவாங்கிற ஆயத்து இருக்கணும், அல்லது ஏத்து பேசினாங்க ஆயத்து இருக்கணும் என்று சொன்னதற்கு பிறகு அவர் ஒரு மாதிரி சிரிச்சார். அவரு நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா அவரை உட்கார வைத்து, எப்படி எல்லாம் இவர்கள் கிராமர்ல மிஸ்டேக் பண்றாங்க, எப்படி எல்லாம் அவர்கள் இலக்கியத்திலே தவறு செய்கிறார்கள், எப்படி எல்லாம் இவர்கள் 2-3 ஹதீஸ்களை மட்டும் பார்த்து விட்டு விளைவு தவறான விளைவுகளுக்கு போகிறார்கள் என்பதை எல்லாம் நான் அவருக்கு சுட்டி காட்டினேன். அன்புக்குரிய சோர்களே, இதெல்லாம் ஒரு உதாரணம் தான் உங்களுக்கு நான் சொல்லி காட்டுவது. இப்படி அவசரப்பட்டு 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 பேசி 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 சமுதாயத்தை குஃபருடைய விளிம்புக்கு கொண்டு வந்து விட்டார்கள். குஃபருடைய விளிம்புக்கு கொண்டு வந்து விட்டு இமாம்கள் அப்படி அல்ல, கேள்வி கேட்டா பதில் தெரியாட்டி பதில் தெரியாது என்று சொல்வதற்கு வெக்கப்பட மாட்டார்கள், பதில் தெரியாது என்று சொல்வார்கள். பெரிய இமாமாச்ச உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. நீங்க தான் பெரிய இமாம்னு நினைக்கிறீங்க, நான் என்ன அப்படி நினைக்கல. இந்த பணிவுதான் அவர்களை உயர்த்தி கொண்டே போனது. அன்புக்குரிய சோதர்களே, எனவே மதுகபுகளை பின்பற்ற மதுகபுகளை உருவாக்கி இந்த இமாம்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு உள்ளே நின்றுதான் அதை செய்தார்கள். மதுகபுகளை எதிர்த்தவர்கள் இறுதியிலே மார்க்கத்தை எதிர்க்கக்கூடிய நிலைக்கு போய்விட்டார்கள். எப்படி? அல்லாவுக்கு கை இருக்கு, அல்லாவுக்கு கால் இருக்கு, உமருக்கு எவன்டா அந்த அதிகாரத்தை கொடுத்தது? இதே வார்த்தையை முகலாய மன்னர்களுடைய ஆட்சியின் காலத்தில் கூட இவர்கள் சொல்லியிருக்க கூட முடியாது. முகலாய மன்னர் ஷாஜகான் இருக்கிறார, அவர் ஏன் மேல அவருக்கு அவர் ஏன் அவ்வளவு பாசம் தெரியுமா உங்களுக்கு? ஒய்ஃப் மேல ஏன் ஷாஜகானுக்கு பாசம் தெரியுமா? பல பேர் பல கற்பனை கதையை சொல்லிட்டு இருக்கிறான். ஷாஜகான் மன்னருடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல நிர்வாகத்தில் அந்த அம்மா பெரிய பங்கு வச்சிருக்கு. அந்த அம்மாவினுடைய சிறிய தந்தை ஒருவர் ஒரு கவிதை படிக்கிறார், உமரின் மீது எனக்கு வெறுப்பு இருப்பதால் உம்ரின் மீதும் வெறுப்பு ஏற்படுகிறது. உமர்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமரின் மீது வெறுப்பு ஏற்படுவதால் எனக்கு உம்ரு மேலே வெறுப்பு ஏற்படுதுன்னு படிக்கிறார். மாமன்னர் ஷாஜகான் கூப்பிட்டு, வாழ்க்கை உனக்கு பிடிக்கல அப்படின்னு தலையை வெட்டி எடுத்துட்டார்.
உமர் மேல எனக்கு வெறுப்பா இருக்குன்னு சொன்னதுனாலேயே அவருடைய உயரம் குறைக்கப்பட்டது என்றால் உமரை என்ன பாடுபடுத்துகிறார்கள்? யோசித்து பாருங்கள். உமரை ஷைத்தானுக்குத்தான் பிடிக்காது என்று பெருமானா செல்லாசன் அவர்கள் சொன்னார்கள். டேஷ் டேஷ் டேஷ், நீங்க ஃபுல் பண்ணிக்கிடுங்க, கோடிட்ட இடத்தை நிரப்பிக் கொள்ளுங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போது நான் சில கேள்விகளை அந்த சகோதரர்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். முதலாவது என்னவென்று சொன்னால், இஹ்ராஜுல், நான் கேட்கிற இந்த கேள்விகளுக்கு நெஞ்சில் துணிவிருந்தால், ஆண்மை திறன் இருந்தால், சஹீஹான மறுப்புவான ஹதீஸ்களில் இருந்து நீங்கள் பதிலை தந்தாக வேண்டும். உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன், நெஞ்சில் திறன் இருந்தால், ஆண்மை திறமை இருந்தால், நீங்கள் நேரடியான சஹீஹான ஹதீஸில் இருந்து நான் கேட்கிற கேள்விகளுக்கு பதிலை சொல்லுங்கள். முதலாவது, இஹ்ராஜுல் கீமத்தி ஃபி ஸகாத், ஸகாத்திலும் ஸதகத்துல் ஃபித்ரிலும் ஐன், அந்த பொருளை வாங்குவதை விட்டுவிட்டு அவருடைய கீமத்தை வாங்கலாமா? ஏன் நீங்கள் வாங்குகிறீர்கள்? ஸதகத்துல் ஃபித்ருக்கு ஏன் காசு வாங்குற? ஹதீஸ்ல எங்க இருக்கு ஆதாரம் சொல்ல முடியுமா? ஸகாத்துல ஐன் தங்கம்னா தங்கத்தை தான் வாங்கணும்னு ஹதீஸ் இருக்கு. அதற்குரிய கீமத்தை, விலையை பணமாக ஸகாத்தை கொடுக்கலாமா? சஹீஹான ஹதீஸில் இருந்து சொல்லுங்கள். அதற்கடுத்து, ஒரு மனிதர் கொல்லப்பட்டு விட்டார், அவர் கொல்லப்பட்டதற்காக கொன்ற நபர் இருக்கிறார் இல்லையா, பழி வாங்கணும், இல்லாட்டி போனா அவர் பிளட் மணி கொடுப்பார். பிளட் மணி புரியும் தானே, தமிழ்ல என்ன சொல்லலாம், தண்ட ஈட்டுத்தொகை, ஈட்டுத்தொகை. இந்த மனிதர் கொல்லப்பட்டதற்கு பகரமாக ஈட்டு தொகையை வாங்கி கொடுக்கலாம். உதாரணமா ஒரு கோடி, ஒரு பேருக்கு வச்சுக்குவோம் ஒரு கோடி, ஏன்னா ஒரு கோடி தான் உங்களுக்கு பிடிக்கும், அதனால அதை திரும்ப சொல்லி காட்டுறேன். ஒன்றரை கோடி பிடிக்குமோ இப்போ தெரியல, ஒரு கோடி உங்களுக்கு பிடிச்ச ரேட்டை வச்சுக்கோங்க பாருங்க, எதுக்கு வம்பு வேண்டாம். இப்போ கொல்லப்பட்ட நபருக்காக வேண்டி தண்டப்பணமாக, பிளட் மணியாக கொடுக்கப்படக்கூடிய இந்த ஒரு கோடியில் அவருடைய மனைவிக்கு பங்கு கிடைக்குமா கிடைக்காதா? சஹீஹான ஹதீஸிலிருந்து நீங்கள் சொல்ல வேண்டும், மறுஃபுவான சஹீஹான ஹதீஸிலிருந்து நீங்கள் சொல்ல வேண்டும். உண்மையிலேயே உங்களுக்கு தக்வா இருக்குமானால் எந்த இமாம்களின் நூலையும் படிக்காமல் நீங்கள் சொல்ல வேண்டும். நாங்கள் வந்து உங்களை தேடி பார்க்க முடியாதுங்க, அதனால நீங்கள்லாம் ரொம்ப மனசாட்சி உள்ள ஆட்கள், ஆகையினால எந்த இமாமுடைய புத்தகத்தையும் கிதாபையும் படிக்காமல் வெறும் குரானையும் ஹதீஸையும் மட்டும் வைத்து இந்த கேள்விக்கும் நீங்கள் பதில் சொல்லாக வேண்டும். அது கால வரையறையெல்லாம் கிடையாது, ஒரு கோடி ரூபாய் என்னால கொடுக்க முடியாது, ஏன்னா உன்னால சொல்லவே முடியாது. அதுக்கு அடுத்து, நரைத்த தாடி, தலைமுடி, தாடிக்கு கருப்பு சாயம் பூசுகிறீர்களே, அதுக்கு என்ன சரியான அதீச ஆதாரம் இருக்கிறது? அடுத்தபடியாக, வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகையிலே குத்துபாவை தமிழில் ஓதுகிறீர்களே, நான் மீண்டும் சொல்கிறேன், உங்களுக்கு ஆண்மை இருந்தால், நெஞ்சில் துணிவு இருந்தால், பாங்கை தமிழில் சொல்ல தயாரா? பாங்க தமிழ் சொல்ல முடியுமா? சொல்லி பாருப்பா, வீட்டுல விளக்கு மாத்திரம் வந்து இறங்கிடுவோம் எல்லாரும். அதுக்கடுத்து ஷிர்கத்துல் அபுதான் என்று ஒரு மசாயில் இருக்கிறது. ஷிர்கத்துல் அபுதான், நான் கேட்கிறதெல்லாம் இமாம்களுடைய நூலை படிக்காமல் சஹீஹான ஹதீஸ்ல இருந்து, குரான்ல இருந்து, அந்த ஹதீஸ் மறுஃபுவா இருக்கணும், முன்கத்தியா இருக்கக்கூடாது, முத்தசிலா இருக்கக்கூடாது. பாப்பா நல்லா கேட்டுக்கிடுங்க எல்லாருமா, மறுஃபுவா இருக்கணும், சஹீஹா இருக்கணும். அடுத்த கேள்வி, ஷிர்கத்துல் அபுதான் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. என்னன்னா, ஒரு மரத்தை வெட்டுறது அல்லது ஒரு சுரங்கம் தோன்றது, இந்த மாதிரி ஒரு ஹலாலான வேலை இருக்கு பாருங்க, சுரங்கம் தோன்றது, மரம் வெட்டுறது, ரோடு போடுறது, இந்த மாதிரி ஒரு வேலைய நாலு பேர் சேர்ந்து செய்து அதில் கிடைக்கக்கூடிய கூலியை சரிபாதியாக பங்கு வைத்துக் கொள்ளலாம் என்பதற்கு சஹீஹான ஹதீஸ்கள்ல உங்களால ஆதாரம் காட்ட முடியுமா? ஒருவேளைய ஐந்து பேர் சேர்ந்து செய்து கூலியை, ஐந்து ஒரு கூலி வழங்கப்படும், அதை அஞ்சா நீங்க பிரிச்சுக்க போறீங்க, இதுக்கு ஹதீஸ்ல ஆதாரம் ஷிர்கத்துல் அபுதான் அப்படின்னு பேரு. இதற்கு சஹீஹான ஹதீஸிலே உங்களுக்கு நீங்கள் ஆதாரத்தை காட்ட முடியுமா என்பதை நான் உங்களுக்கு கேள்வியாக வைக்கிறேன். அதற்கடுத்து இன்னொரு கேள்வி என்னவென்று சொன்னால், எல்லாவற்றுக்கும் குரானு ஹதீஸ், குரானு சுன்னா என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, பாபரி மசீத் இடிக்கப்படக்கூடிய நேரம், இடிக்கப்பட்ட நேரம், குஜராத் கலவர நேரம், இந்த மாதிரி முஸ்லிம்களுக்கு பிரச்சனை வரும்போது மட்டும் குரான்லையும் ஹதீஸ்லையும் என்ன தீர்வு இருக்குன்னு என்னைக்காவது நீங்க பேசிருக்கீங்களா? உங்களுக்கு தேவையான முஸ்லீம் சமுதாயத்துக்குள்ள சண்டை போடணுங்கிறது தானே,
அதுக்காக வேண்டி எந்த அதீத வேணாலும் எடுத்து கொண்டு வருவீர்கள். இது மாதிரி சிக்கலான பிரச்சனைகளுக்கு மார்க்கம் தீர்வை சொல்லி இருக்கிறதே, அது என்ன தீர்வு என்று உங்களால் சொல்லி காட்ட முடியுமா? அதற்கடுத்து ஃபிக்ஹ் கிதாபுகள்ல இந்த அசிங்கருக்கு அசிங்கருக்கு ரொம்ப அசிங்க அசிங்கமா இமாம்கள் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க என்றெல்லாம் ஒரு கருத்தை ரொம்ப நாட்களாக சொல்லிக் கொண்டே வருகிறார்கள். ஃபிக்ஹ் கிதாபுல அசிங்க இருக்கு அசிங்க இருக்கு. உங்களுக்கு நீங்க பொட்டானிக்கல் கார்டன் போயிருக்கீங்களா? பொட்டானிக்கல் கார்டன், முகல் கார்டன்ல போயிருந்தாலும் சரி, போகாம இருந்தா போனாலும் சரி, இந்த பொட்டானிக்கல் கார்டனுக்கு அறிவு தேடல் உள்ளவர்கள், வரலாற்று தேடல் உள்ளவர்கள், கலை ஆர்வம் உள்ளவர்கள் எல்லாம் கூட்டிட்டு போனா இந்த பூவை எங்கிருந்து எடுத்தான், இந்த மரத்தை முகலாயர்கள் ஏன் எங்க வச்சான் என்று அந்த மரத்தை பத்தி தான் ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருப்பான். அந்த பூ என்ன அழகா இருக்கு பாரு, என்ன அழகா இருக்கு பாருன்னு ஒரு பன்னியை கையோட கூட்டிட்டு போங்க. அந்த பன்னி என்ன பண்ணு தெரியுமா, பொட்டானிக்கல் கார்டன்ல மேல பார்க்காது, கீழே எங்கேயாவது எது கிடக்குதான் பார்க்கும். என்னது, என்னத்தை பார்க்கும், அதைத்தான் பார்க்கும். ஒரு ஓடி எழுத்துனாங்க, அது அதிலே இருக்கு. புரியுதா? புரியலன்னா பரவாயில்ல, புரிஞ்சாலும் பரவாயில்ல, அது அதிலே இருக்கு. நம்ம எல்லாம் வந்து அதை பார்த்தா என்ன பண்ணுவோம், சேன் ஓடுவோம், இது மட்டும் ஜே ஜேன் நிற்கும். அப்போ நீ எதை, உனக்கு எவ்வளவோ மலர்கள் இருக்கு, மரங்கள் இருக்கு, அந்த அசிங்கமான வார்த்தைகளை கூட ஏன் சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, அப்படி ஒண்ணு நடந்தா என்ன செய்ய என்பதற்காக வேண்டி சொல்லப்படக்கூடிய விளக்கங்கள் தான். இன்னொரு கேள்வி நான் உங்களுக்கு நடைமுறை ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். எங்களுடைய சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல்களிலே வந்து நீங்க மீட்டிங் போடும்போது வந்து நோட்டீஸ் எல்லாம் கொடுக்குறீங்களே, நாங்க ஒண்ணும் சொல்றது இல்ல, வளைச்சு 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 போஸ்டர் ஓட்டுறது, நாங்க ஒண்ணும் சொல்றது இல்ல. உங்களுக்கு தைரியம் இருந்தா உங்களுடைய சகோதரர்களை நாங்க மாநாடு போடும் போது, நாங்க மீட்டிங் போடும் போது வந்து முன்னால உட்கார வச்சு ஒரு 5 மணி நேரம் எங்க பேச்ச கேட்க வைக்கிற தைரியம் இருக்கா உங்களுக்கு? உங்களுக்கு பயம் வாகிறது. அவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.